ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, இன்று சித்ரா பௌர்ணமி. இன்றைய தினத்துல மாலை நேரத்துல இரவு 9 மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி. இந்த ஒரே ஒரு வரி வார்த்தையை எத்தனை முறை சொல்ல வேண்டும், எந்த நேரத்துல சொல்ல வேண்டும், இது எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல தெளிவாக சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல பிரபஞ்சத்தின் சக்திகள் அதிகமாக இருக்கும், நேர்மறை ஆற்றல்களும் அதிகமாக இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு வருவதனால் மிகவுமே ஒரு விசேஷமான ஒரு நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி இப்பொழுது நம்ம பார்த்துடலாம். முதலில் முக்கியமான பொருளாக நீங்கள் மங்களகரமான பொருளாக முதல் செலவாக வாங்கிட்டு வந்துடுங்க. கல்லுப்பு வாங்கிட்டு வரலாம், மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரலாம், அதே மாதிரி மஞ்சள் வாங்கிட்டு வரலாம். இன்னைக்கு எந்த நேரத்தில் வேணாலும் 9 மணிக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைங்க. அதே மாதிரி இன்று கசப்பான பொருட்கள் எதுவும் வாங்க வேண்டாம், யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், கடனும் வாங்க வேண்டாம். ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேலே சந்திர தரிசனத்தை தவறாமல் செய்யுங்க. இன்று ரொம்பவே விசேஷமான ஒரு நாள், சித்ரகுப்தர் வழிபாடும் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி நீங்கள் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடணும் இந்த பௌர்ணமி தினத்தில். வெள்ளிக்கிழமையோடு வருவதனால் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் நீங்கள் தவறாமல் செய்யணும். இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படின்றது ஏற்படுவது உறுதி. மாலை 6 மணிக்கு மேலே சந்திர தரிசனம் நீங்கள் காணலாம். ஒரு முக்கியமான தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். ஒரு தட்டில் சர்க்கரையை பரப்பி அதற்கு மேலே அகல் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. சுக்கர பகவானையும் மகாலட்சுமியையும் மனதார வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எதுவும் இருக்கக்கூடாது, கடன் தொல்லைகள் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுதலை இன்று வைங்க. அதே மாதிரி தான் இரவு நேரத்தில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் பூஜை அறையில் உட்கார்ந்து நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள், தவறாமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் அளிக்கும். இது வரைக்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை முடித்தாலும் சரி, அதே மாதிரி மாலை நேரத்தில் இந்த பூஜையை நீங்கள் முடித்தாலும் சரி, அதாவது பௌர்ணமி பூஜையை முடித்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரம்னே சொல்லலாம். வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பூஜை அறையில் 8:30 மணிக்கு நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் எந்த அம்மன் படம் இருந்தாலும் சரி, மல்லிகைப்பூ அவங்களுக்கு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு நெய்தீபம் இந்த நேரத்தில் ஏற்றுங்க. அது எந்த விளக்கில் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து விட்டு எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம், ஆனால் நெய்தீபம் தவறாமல் இருக்கணும் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது. பூஜை அறையில் ஒரு மனை போட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு பட்டு துணியிலையோ நீங்கள் அமர்ந்துக்க வேண்டும். நேராக தரையில் உட்காராதீங்க, டைரக்டாக தரையில் உட்காராதீங்க. இந்த மாதிரி உட்கார்ந்துட்டதுக்கு அப்புறமா சிவப்பு நிற துணி இருந்தால் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது சிவப்பு நிற பட்டு துணியாக இருந்தால் நல்லது. பட்டு துணி இல்லாமல் காட்டன் துணி இருக்கா, இல்லை உட்கார்ந்துக்கோங்க. வெள்ளை நிற துணி இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி உட்கார்ந்து உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. நல்லா ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி இருந்துக்கோங்க. ஒரு 5 நிமிடம் தான் இதற்கு நமக்கு தேவையானது. 6 முறை ஸ்ரீம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்ரீம் ஸ்ரீம் இந்த மாதிரி சொல்லணும். இது மகாலட்சுமிக்கு உரிய பீஜ மந்திரம். இந்த மந்திரத்தை நல்லா இந்த மாதிரி நல்லா இழுத்து ஒரு வைப்ரேஷனோட சொல்லுங்க. அப்பொழுது தான் இதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சுக்கரஹோரை இருக்கு. இந்த சுக்கரஹோரையில் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து அவர்களுக்குரிய இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி. முடிந்தால் குபேர முத்திரையை நீங்கள் கையில் வைத்து கொண்டு
அதாவது இரண்டு கைகளையும், அதாவது இரண்டு விரலையும் நீங்கள் மடித்து, ஆள்காட்டி விரலோடு மடித்து இந்த முத்திரையை வைத்து நீங்கள் ஸ்ரீம் மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பணக்கஷ்டம் அப்படின்றது இருக்காது, செல்வ செழிப்பு ஏற்படுவது உறுதி. தவறாமல் இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை சொல்லுங்கள், பலன் நிச்சயம். நம்பிக்கையோடு செய்யுங்க, அப்பொழுது தான் எதுனாலும் உங்களுக்கு பலிதம் ஏற்படும். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைவரும் இந்த பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். கோவிலுக்கு சென்று நாராயணனையும் நீங்கள் வணங்கணும். மாலை நேரத்தில் பௌர்ணமியை தரிசிக்கும் பொழுது ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக இந்த நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். தவறாமல் இதை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் நிச்சயம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் அதையும் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.